சாப்பிடுங்க, சாப்பிட்டு எல்லாரும் நல்லா இருங்க. கவர்மெண்ட்லாம் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கா, அது யாரும் பயன்படுத்த மாட்டேங்கிறான். ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா, நம்ம வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னா செட் பண்ணிட்டீங்கன்னா, நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். போச்சு, மரத்துல விழுந்துருச்சுடா. பூண்டு, அடுத்து மல்லித்தலை, புதினா. இன்னைக்கு இங்கே வீடியோவுக்கு ஸ்பெஷல், இன்னைக்கு காடை வறுவல். இது துளசி, இதுக்கு பேர் தான் துளசி. இதான் அதுக்கு பேர். இது எதுக்கு இப்போ சாப்பிட்றோம்னா, சளியை முறிச்சுப்பணும். இது அப்படியே பிள்ளைங்க தண்ணியில் போட்டு அலசிக்கிட்டு அள்ளி சாப்பிடணும். சளி அப்படியே முறிச்சு எடுத்துப்பணும். இதாரு அள்ளி சாப்பிடுங்க. ஆமாம், இது வந்து சுத்த வைத்தியத்தில் ஒரு முக்கியமான இது. ஆமாம், சாப்பிடுங்க. சாப்பிட்டு எல்லோரும் நல்லா இருங்க. கவர்மெண்ட்லாம் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கா, அது யாரும் பயன்படுத்த மாட்டேங்கிறோம். ஆமாம், இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், நான் என்னால் சொல்ல தான் முடியும், நீங்கள் செயல்படுத்துங்க. இந்த அப்படி தான் திங்கணும், இந்த தண்ணியில் போட்டு இப்படி அலசணும், அப்படி அலசி விட்டு அப்படி திங்கணும், இப்படி திங்கணும். ஆட்டுக்குடி மாதிரி மேயணும். மேயணும் முனையன அதுக்குன்னாத்தான் உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை வெள்ளப்பட்டெல்லாம் உரிக்கிறோம். இது காடை இன்றைக்கி வறுவல், அதுக்கு எல்லாம் அரைச்சி மசாலா சேர்க்குறோம். இந்த காடையில் போட்டு புரட்டி போட்டு அப்படியே எண்ணெய் சட்டியில் போட்டு வறுக்கிறோம். வறுக்க போகிறோம் இன்றைக்கி. இன்றைக்கி எங்கள் ஸ்பெஷல், இன்றைக்கி அதான் எங்களுக்கு ஸ்பெஷல். ஆமாம், அதை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. பேச சொல்கிறாங்க, அப்புறம் நோண்டாங்கிறாங்க. பேச சொல்கிறாங்க, அப்புறம் வேண்டாம் பிள்ளைங்கிறாங்க. நாங்களும் புதுசு புதுசாக தானே பேசணும், யோசிக்கணும்ல பேசுறதுக்கு. திடீர்னு பேசணுங்கிறாய், திடீர்னு வேணாங்க. இப்போ எங்கள் மேஸ்திரி, இப்போ ஆரம்பத்தில் உள்ள மேஸ்திரி வந்து சிலையெல்லாம் நல்லா போடுவார், பொம்மை எல்லாம் கோயில் வேலைக்காரரு. இப்போ ஆமாம், இப்போதான் இந்த கொரோனானால இப்போ வேலையெல்லாம் இல்லையே, அதனால அந்த அப்போ அந்த இதெல்லாம் சமையல்லாம் பண்ணுவோம்னு சமையல் மாஸ்டர் ஆகித்தார் அவர். நாங்கள் அதுக்கு அசிஸ்டண்ட்டு நாங்கள். ஆமாம், அவ வந்து எப்படின்னா போட்டு கிண்டுறதான், நாங்கள் நறுக்கி கொடுக்குறதான், இதான் எங்களுக்கு வேலை. ஆமாம், அதுலேயே போய் ஆட்டுற ஆட்டு அந்த கரண்டியை போட்டு கிண்டுற கிண்டு இருக்கு. அது கப்பா அந்த ஆட்டோ ஆட்டுவார் மாஸ்டர் அவங்க. என்ன வேணா தெரியல, நான் வந்து இந்த இதை நறுக்கி கொடுக்குறக்கா இங்கே ஒரு 10 கிலோமீட்டர்லேருந்து இப்போ வண்டி போட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். இதை நறுக்கி கொடுக்குறக்கு வேறு வழி என்ன பண்ணுறது, ஒன்றும் வேலைக்கு வாங்கடாங்கிறாரு. அது கொரோனா வந்து கொள்ளுது. சரி, சாப்பிட்டாக போகணா, கறி சாப்பாடெல்லாம் சமைச்சு சாப்பிட்டாக போகணான்னு கூப்பிட்றாப்புல, அதுக்கு வரலாறு நல்லா இருக்காது. ஆமாம், இப்படி ஓடிக்கிட்டு இருக்கு பொழப்பு, பார்த்துக்குங்க. நீங்களும் பார்த்து வீடியோவை பாருங்க. மஞ்சளை சுத்தமாக கழுவிட்டு நைஸாக அரைக்க போகிறோம். என் தம்பி மஞ்சள் அரைச்சு வைக்கிற, இஞ்சி வெள்ளை பூண்டு கொத்தமல்லி புதினாவை அம்மியில நைஸா அரைக்கிறோம். அரைங்க.
இப்படி கீறிக்கிட்டாத்தான் காரம் உப்பு எல்லாம் சேரும். அதுக்கு தான் இப்படி கீறுறது. மசாலா நல்லா சேர்க்கணும். இது என்ன கறி? காடைக்கறி. காடைக்கறி அரைச்ச மஞ்ச, அரைச்ச மிளக, அரைச்ச இஞ்சி பூண்டு, புதினா, அது அம்மி லட்சம் மூணுக்குன்னா கல் உப்பு. இந்த கறிக்கு தக்கன கல் உப்பு. ஆமாம், பெசரிக்கிட்டு பத்தாதுன்னா பார்த்து போட்டுக்கிறது. அது அளவுக்கு தக்கன போட்டுக்கிறது. நல்லா பெரட்டி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருவோம். அதுக்கப்புறம் தப்பறி வட்டை சட்டியில் போட்டு வறுப்பான். பாருக்கு மசாலையெல்லாம் சேர்த்து வச்சிருக்கான். இந்த முட்டையும் உடச்சு அதில் சேர்க்கறான். அதுதான் முட்டையை உடச்சுக்கிட்டு இருக்கான். நாட்டுக்கோழி முட்டை நச்சுன்னு இருக்கான். சும்மா கும்முன்னு இருக்கான். பத்து கடை, பத்து கடைக்கு மூணு முட்டையை உடச்சி ஊற்றி அதில் மசாலையில் சேர்க்குறான். நீங்கள் எந்த அளவுக்கு முட்டையை விரும்புகிறீங்களோ அந்த அளவுக்கு உடச்சி ஊற்றலாம். போதும் 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 போகலாம். சோளத்தை பிடிஞ்சு விடு. இந்த காடை பரட்டலுக்கு எலுமிச்சம்பழத்தை போட்டு மசாலையில் சேர்க்குறான். எலுமிச்சம்பழத்தையும் புளிஞ்சு விடுறான். மசாலையெல்லாம் சேர்ந்தேன். எங்கள் மாஸ்டர் இந்த காடையை சந்து பொந்தெல்லாம் மசாலையை சேர்க்குறாரு. அந்த காடையில் எத்தனை சந்து இருக்குமோ பொந்து இருக்குமோ எல்லாத்துலேயும் மசாலையை சேர்க்குறாரு. இப்படி சேர்த்தா தான் அது சாப்பிடலாம். அப்படி தான் இருக்கும். ஒரு அரை மணி நேரம் ஊறுச்சுன்னா சரியாக வரும். எல்லாம் உப்பு எல்லாமே சார்ந்துக்கிடும். நல்லாயிருக்கும். சும்மா சாப்பிடலாம் அப்படி சார்பாக இருக்கும். இப்பயே இப்பயே சாப்பிட போல இருக்கு. ஆனால் வேக வைக்காமல் சாப்பிட முடியாதுல்ல. பச்சையாக இருக்குல்ல. காடையே ஊற வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா ஊறட்டேன். ஒரு அரை மணி நேரம் ஊறணும். நல்லா ஊறட்டேன். நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம். போகிறோம் ஜாலியாக இருக்க போகிறேன். சத்தோட என்ஜாய் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து பொறிச்சு அப்புறம் சாப்பிடுவோம். ஓகே. மாங்காய் பொடியை போட்டு மாங்காய் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம். மிளகா பொடி போட்டிருக்கான், உப்பு போட்டிருக்கான். இப்போ எடுத்து அதை சாப்பிட்றான். நைன்டிஸ் கிட்ஸோட ஃபேவரட் ஃபுட். சும்மா அப்படி தான் இருக்குது. இது நல்ல சீரணமாகும். ஆ புட்டி எடுத்து போடுறேன். ஆ போடுற வெயிலுக்கு. ஆ இந்த கொள்ளை பக்கத்தில் தான் இருக்கு. ஆ இன்னைக்கு இதே எங்க இன்சார்ஜ் மட்டு. ஆ ஆ கடலண்ணே காடை வறுக்கிறதுக்கு கடலெண்ணெய் ஊத்துறான் சட்டியில. நீ இந்த எண்ணெய் காஞ்சிருந்தா காடையை தூக்கி அதில் போட்டு வறுப்போம். நல்லா ஊறிடுச்சு. அரை மணி நேரம் ஊறிடுச்சு. எண்ணெயில் போட போகிறோம். எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கிறோம். எண்ணெய் மழை மழை கொதிக்குது. நல்ல காடை நல்லா செவந்தா மாணி மாணி செக்க செவன் செவந்தா வெந்தா தூக்கி போய் வைக்கிறான். தட்டில் போடுறான். இன்னும் கொஞ்ச நேரத்தில் புட்டி எடுத்து போடுவான் மாணியை. காடை மாணி கதற போகுது. மாணி
இது உனக்கு, இது உனக்கு, இது எனக்கு. வெங்காயம் யாரப்பா? வெங்காயம் எல்லாத்துக்கும் அள்ளிவிங்க. ஆமா, இது எதுக்கு? சைடிஸ்க்கா? இது சைடிஸ். ஓகே, இப்போ சாப்பிடலாமா? புட்டு எடுக்கலாமா? என்ன டேஸ்ட் அப்பா! காடை வறுவல்னா அதுதான் காடை வறுவல். அருமையான டேஸ்ட், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு. அப்படியே வாய்க்குல உள்ள வச்சா பொழு பொழு பொழுன்னு போகுது. காடை வறுவல் வேற லெவல் இருக்கு ருசி. ஆமா, சூப்பர். அத்து பிடிச்சாத்து. சரி சரி, பொறுப்பு வந்து போச்சு. அப்படித்தான் இருக்கு. இதுக்கு வெங்காயத்தை கொஞ்சம் சைடுக்கு கடிச்சுக்கினால இருக்கு. அது கப்பா வேற லெவல். ஒரு கால் பிச்சாச்சு, நீ மறு தொடைய பிச்ச போறான். இந்த அதான் தொடை. அடே கப்பா, சும்மா இந்த காரம் எல்லாமே காம்பினேஷன், கடுமையான காம்பினேஷன். சூப்பராக இருக்கு, அத்து பிடிச்ச அத்து. அடே கப்பா,